சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் மழையால் சேதமடைந்த வீடுகளை சீரமைக்க 382 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு 400,000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஒன்றிய அரசை கண்டித்து டெல்லியை முற்றுகையிடும் போராட்டம் இன்று மீண்டும் தொடங்குகிறது. ஹரியானா பஞ்சாப் எல்லையில் ஆயிரக்கணக்கான டிராக்டர்களுடன் காத்திருக்கும் விவசாயிகள். போலீசாரின் தடுப்புகளை அகற்ற ஜேசிபி இயந்திரங்களுடன் புறப்பட்ட விவசாயிகள். கனரக வாகனங்களை தடுத்து நிறுத்த பஞ்சாப் டிஜிபி உத்தரவு. டெல்லி எல்லையில் உச்சகட்ட பதற்றம். சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது செல்லாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆம் ஆத்மி வேட்பாளரே வெற்றி பெற்றதாகவும் அறிவித்தது உச்சநீதிமன்றம். சண்டிகர் மேயர் தேர்தலில் தில்லுமுள்ள வேலையில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரி குற்றவாளியாக அறிவிப்பு. செல்லாது என அறிவிக்கப்பட்ட 8 வாக்குகள் செல்லும் என அறிவித்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சண்டிகர் மேயர் தேர்தல் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் வரவேற்பு. பாஜகவின் தேர்தல் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டிருப்பதாக தலைவர்கள் கருத்து. இரண்டாயிரத்து 2024-25 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். 42,281 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான பொது விவாதம் இன்று தொடங்குகிறது. அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட கோரமண்டல் உர தொழிற்சாலை குறித்தும் சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல். மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கு இன்று முதல் விருப்ப மனு விநியோகம். மார்ச் 1 வரை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்த அறிவிப்பை கமல்ஹாசன் வெளியிட உள்ளதாக தகவல். கூவத்தூர் விவகாரத்தில் தம்மை தொடர்புபடுத்தி பேசியதற்கு நடிகை த்ரிஷா கடும் கண்டனம். அதிமுக முன்னாள் நிர்வாகி மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. நடிகை த்ரிஷா குறித்த அவதூறு பேச்சுக்கு மன்னிப்பு கோரினார் அதிமுக முன்னாள் நிர்வாகி. தம்முடைய பேட்டி தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். இலங்கை மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் பேரணி. வாழ்வாதார பிரச்சினையில் பாஜக அரசு அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினரானார் சோனியா காந்தி. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா மற்றும் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகனும் போட்டியின்றி தேர்வு. நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமி மோசடி வழக்கில் கைது. மார்ச் 5 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு. சேலம் மாவட்டம் ஓமலூரில் வசந்தீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி திருக்குட ஊர்வலம். 2,000-க்கும் மேற்பட்ட பெண்கள் தீர்த்த குடங்களை சுமந்து வந்து சாமி தரிசனம்.
விராட் கோலி அனுஷ்கா தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அகாய் என பெயர் சூட்டியிருப்பதாக நட்சத்திர தம்பதியின் நிகழ்ச்சி. இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு ஓய்வு. 3வது டெஸ்டில் ஓய்வளிக்கப்பட்ட முகேஷ்குமாருக்கு 4வது டெஸ்டில் விளையாட வாய்ப்பு. கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் IPL தொடரை March 22 தொடங்க திட்டம். அனைத்து போட்டிகளும் இந்தியாவிலேயே நடைபெறும் என IPL தொடரின் தலைவர் அருண்துமால் நம்பிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.